கல்வித்துறை ஊழல்கள் குறித்து விவாதத்திற்கு வராமல் புறமுதுகிட்டு ஓடுவதுதான் செங்கோட்டையனின் வீரமா என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கல்வித்துறை செயல்பாடுகள் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று ஆவேசமாக சவால் விடுத்த அமைச்சர் செங்கோட்டையன், அதை ஏற்று விவாதிக்க அழைத்தால் பதுங்கி ஓடுவதா என கேள்வி எழுப்பியுள்ளார். பள்ளிக்கல்வித்துறை செயல்பாடுகள் பற்றி விவாதத்தில் பங்கேற்க வரும்படி அமைச்சர் செங்கோட்டையனை அழைத்திருந்தேன். ஆனால் இதுகுறித்து பதிலளித்துள்ள அமைச்சர், எனது பேச்சுக்கு பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை என்ற அமைச்சரின் பேச்சு தொடக்கப்பள்ளியில் பயிலும் மாணவனின் பேச்சு போன்று உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து அமைச்சராக செங்கோட்டையன் இருந்தபோது செய்த ஊழலுக்காக அவர் மீது 3 வழக்குகள் தொடரப்பட்டதும், அவற்றில் 2 வழக்குகளில் தண்டிக்கப்பட்டு 2001 பேரவைத் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த விவாதம் கல்வித்துறை வளர்ச்சி சார்ந்ததுதானே தவிர தனிநபர்களின் வெற்றி தோல்விக்கானது அல்ல. அதனால் வரும் 12 சனிக்கிழமை மாலை 4 ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள முத்தமிழ் பேரவையில் நடைபெறும் விவாதத்தில் அமைச்சர் செங்கோட்டையனின் வருகைக்காக காத்திருப்பேன் என கூறியுள்ளார்.